ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு துபாய் டைரக்டரி பால யூடியூப் சேனல். இந்த எபிசோடு கிரிக்கெட் தான், அதுதான் எனக்கு நிறையா தெரியும். எனிவே, இந்த லார்ட்ஸை பற்றி, சேப்பாக் பற்றி இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போது நான் இப்போ வளர்ந்ததே அங்கே தான், ஷார்ஜாவில். ஸோ ஷார்ஜா பற்றி கொஞ்சம் பேசுகிறேன். அந்த கிரவுண்டை பற்றி எஸ்பெஷலி, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கோ, ஷார்ஜாவில் நிறைய மேட்சஸ் நடந்திருக்குன்னு, எஸ்பெஷலி இன் 80s அண்ட் 90s. 90s கிட்ஸுக்கெல்லாம் அங்கே தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஷார்ஜா 1981 இம்ரான் கான் 11 வர்சஸ் கவாஸ்கர் 11 ஒரு சேரிட்டி மேட்ச் ஸ்டார்ட் பண்ணார் புகாத்தர், அப்துல் ரஹ்மான் புகாத்தர். அவரோட தான் அந்த கிரவுண்டு. பின்னாடி அவருக்கு இன்னொரு ஃபுட்பால் கிரவுண்டு இருக்குது. இந்த ஷார்ஜா கிரிக்கெட் கிரவுண்ட் ரொம்ப கிரிக்கெட்டில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர் அவர் புகாத்தர். ஏன்னா அவர் படித்தது எல்லாமே லண்டன் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது அங்கே இங்கிலாண்டில் அந்த கவுண்டி அந்த மேட்சஸ் எல்லாம் பார்த்து அந்த கல்ச்சர் அவர் உள்ளே வந்துடுச்சு. ஸோ ஈ ஆல்வேஸ் வாண்டட் டு ப்ரொமோட் கிரிக்கெட் இன் யூஏஇ. ஆனால் ஃபுட்பால் தான் அப்போலாம், இப்போவும் ஃபுட்பால் தான் நம்பர் ஒன்னு. பட் கிரிக்கெட்டை ஃபஸ்ட் டைம் டெசர்ட்டு கொண்டு வந்ததே அவர் தான். யாருமே அப்போலாம் சிரித்தாங்க, என்ன ஷார்ஜாவில் கிரிக்கெட்டை எவன் வந்து பார்ப்பான்னு, இதே எல்லா இடத்துலையும். பட் அவர் என்ன பண்ணார்னா, இம்ரான் கானையும் கவாஸ்கரையும் கன்வின்ஸ் பண்ணி ஒரு டீமை வந்து எக்ஸிபிஷன் வச்சுனா ஜாம் பேக்டு க்ரௌடு பப்ளிக் பார்க்கறதுக்கு. அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ண, ஓ இவ்வளோ ஹவுஸ் இருக்காங்க கிரிக்கெட்டுக்கு, இங்கே இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களா. ஏன்னா இந்தியன் பாகிஸ்தானி ஸ்ரீலங்கன் எக்ஸ்பேட்ரியட்ஸ் ஆர் ஹியூஜ் இன் யூஏஇ. அப்போ ஷார்ஜா கிரவுண்டு தான் சிட்டி உள்ளே இருக்குது. இப்போ நம்ம எப்படி சேப்பாக்க இருக்கோ அதே மாதிரி தான், சிட்டி உள்ளேருந்தே 10-15 நிமிஷத்தில் போயிடலாம். அதனால் இ ஸ்டார்ட் ப்ரொமோட்டிங். அப்போ ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணார் சிபிஎஃப்எஸ்ன்னு, இட் இஸ் கால் கிரிக்கெட்டர்ஸ் பெனிஃபிட் ஃபண்ட் சீரீஸ். அது எப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியும் ஒரு இந்தியன் பிளேயர் ஒருத்தர் பாகிஸ்தானி பிளேயர் ஒருத்தருக்கு, மேஜர் பிளேயருக்கு $50,000 கொடுத்தாரு. செகண்ட் பெஸ்ட்டுக்கு வந்து இந்தியா ஒன்று பாகிஸ்தான் $15,000 கொடுத்தாரு டு என்கரேஜ் த கிரிக்கெட்டர்ஸ் டு கம். இப்படி தான் கேரி பேக்கர் கிரிக்கெட் சீரீஸும் ஸ்டார்ட் ஆச்சு 1971. அப்படி தான் ஒயிட் பால் கிரிக்கெட்டு ஒன் டே பெரிய லெவலுக்கு வந்தது. காரணமே அந்த கேரி பேக்கர் தான். நிறைய பேர் டெஸ்ட் மேட்ச் விட்டாங்க போனாங்க. அதுக்கு இன்னொன்று வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எப்படி ஒன் டே இன்டர்நேஷனலே ஸ்டார்ட் ஆச்சுன்னு. ஸோ இப்போ ஷார்ஜாவுக்கு வருவோம். ஷார்ஜாவில் வந்து இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணார். அப்புறம் வந்து எக்ஸிபிஷன் மேட்ச் வந்து நம்ம இன்டர்நேஷனல் கன்வெர்ட் பண்ணக்கூடாதுன்னு ஐசிசிட்ட பர்மிஷன் வாங்கி இந்தியன் போர்டு பாகிஸ்தான் போர்ட்டை கேட்டு ஸ்ரீலங்கன் போர்டை கேட்டு அவங்களுக்கு நல்லா இருக்கேன் எங்களுக்கு என்ன ஃபாயதான போது ஹெவி அமௌண்ட் உங்களுக்கு போர்டு தரேன்னு $100,000 என்னமோ போர்டு ஃபீயாக கொடுத்து இந்த டீமெல்லாம் வர வச்சு விளையாட வச்சார். பேக்டு டிவி ரைட்ஸ்லாம் அப்போ ஸ்டார் ESPN கிடையாது. இருந்தாலும் கிரவுண்டில் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் நின்றுட்டு இருந்தது கூட்டம்லாம். ஓப்பன் ஏர் வேறு, ஒரே ஒரு பெவிலியன் மட்டும்தான் க்ளோஸ்டு. அந்த அட்மாஸ்ஃபியர்லேயும் ஜனங்கள் பயங்கரமாக வந்தாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. கண்ணுக்கு ரொம்ப சேப்பாக்கு மாதிரி இது. அதுவும் கிட்டத்தட்ட இப்போ பக்கத்துலேயே நீங்கள் பார்க்கலாம் பிளேயர்ஸ் அவ்வளோ லாங் ஆன் மிட் விக்கெட்டு, தேர்ட் மேனு, எக்ஸ்ட்ரா கவர், பவுண்ட்ரி எல்லாமே பக்கத்துலேயே பிளேயர்ஸை பார்க்கலாம் பேசலாம், அந்த அளவுக்கு க்ளோஸாக இருந்தது. அப்போ தான் ஃபஸ்ட்டு 1984 கப்பு ஒன்று ஸ்டார்ட் பண்ணார். ரோத்மன்ஸ் கப்புன்னு பேர், சாரி ஏஷியா கப்புன்னு பேர் வச்சார். ஏதோ ஒரு பேர் வைக்கணுமேனு, அதுதான் இன்னும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு ஏஷியா கப்புன்னு. அப்புறம் 1984 தான் ஃபஸ்ட்டு கவாஸ்கர் ஒரு டீம் அப்போ கூட மீசனாக வச்சுட்டுருப்பார் கவாஸ்கர். 84 ஞாபகம் இருக்குது, சுரேந்தர் கண்ணா, குலாம் பார்க்கர் இவங்களாம் தான் ஓப்பனர். ஒரு ரெண்டாவது செகண்ட் ஸ்ட்ரீம் டீம் தான் கொண்டு வந்தார். அப்புறம் தான் 1985 ரொம்ப ஸ்பான்சர் வர ஆரம்பித்தாங்க. ரோத்மன்ஸ் தான் ஸ்பான்சர் பண்ணாங்க ஃபஸ்ட்டு மேட்சே. அந்த மேட்ச் தான் 125 இந்தியா ஆல் அவுட்டு பாகிஸ்தான் 87. அது கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது லிங்க் கீழே கொடுக்குறேன், நீங்கள் பார்க்காதவங்க பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்லாம் அதில் சொல்லியிருக்கேன். நிறைய மேட்சஸ் இது வரைக்கும் 241 ஒன் டே இன்டர்நேஷனல் நடந்திருக்கு ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில். மெல்பர்னில் கூட நடக்கல, செகண்ட் பெஸ்ட் இஸ் மெல்பர்ன், ஹையஸ்ட் கின்னஸ் ரெக்கார்டே இது ஷார்ஜாவில். அவ்வளோ இன்டர்நேஷனல் நடந்திருக்கு. ரொம்ப விளையாண்டது பாகிஸ்தான், ரெண்டாவது ரொம்ப விளையாண்டது இந்தியா தான், அப்புறம் ஸ்ரீலங்கா. இட் கோஸ் ஆன் லைக் தட். ஸ்லோலி எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கிலாந்து டீமும் வந்தது, ஆஸ்திரேலியா வந்து எங்களையும் கூப்பிடுங்கப்பான்னு. ஸோ இப்போ ஏஷியா கப்பை வேணா மாற்றலாம் அப்படின்ட்டு ஆஸ்திரேலியா ஏஷியா கப்புன்னு மாற்றினார் 1986. எப்படி பாருங்கள் அவரோட சாமர்த்தியம். அந்த அளவுக்கு அவர் கிரிக்கெட்டில் பேஷன். இட்ஸ் நாட் தட் ஹி டசன்ட் ஹேவ் மணி, அவருக்கு ஒரு 100 கம்பெனிக்கு மேலே இருக்குது. ஷேக் ஃபேமிலி, அவர் பில்லியன் கணக்கில் அப்படியே அவருக்கு சொத்து. இதனால் அவர் காசு வரணும்னு அவசியம் இல்லை. பட் அந்த பப்ளிக்கு, அந்த சேரு, அந்த க்ரௌடு கத்துறது, அதெல்லாம் பார்த்தா ஈ ஃபெல்ட் வெரி பேட். அவர் பையன் மலித் புகாதர், அவர் தான் இப்போ நடத்திட்டுருக்காரு. ஸோ இந்த மாதிரி தான் அவர் ஸ்டார்ட் பண்ணதுனால அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதில் ரொம்ப 85 அப்புறம் அந்த ஆஸ்திரேலியா இங்கிலாண்டெலாம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ எப்படி ஐபிஎல்லில் இருக்கிற ஒரு மோகம் ஒரு கிளாமர் இருந்ததோ அது 85 அவர் அங்கே கொண்டு வந்துட்டார். ஷாருக் கான்லாம் வந்தார் 94 மேட்ச் பார்க்க. நானே பார்த்துருக்கேன் ரிஷி கபூர், சஞ்சய் கான், ஃபெரோஸ் கான், சசி கபூர், அந்த 80s ஹீரோஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களாம் நான் ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் 90s ஷாருக் கான்லாம் வந்தார். ஸோ அந்த அளவுக்கு அவர் ப்ராப்ளம் படுத்தினார். ரொம்ப என்கரேஜிங்காக இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். திடீர்னு சண்டை போட்டு போனால் இந்தியன் பாகிஸ்தானிலாம் திடீர்னு கை தட்டிவாங்க, திடீர்னு கட்டி பிடிச்சிப்பாங்க, இந்த மாதிரிலாம் நடந்தது. சில மெமரபிள் 5 மேட்சஸ் சொல்கிறேன், அதை பற்றி ஒவ்வொரு வீடியோவாக நான் போடுறேன். ஃபஸ்ட்டு அஃப்கோர்ஸ் 1985 இந்தியா 125, அவங்க 87 ஆல் அவுட் ஆனது. செகண்ட் 87 ஆஸ்திரேலியா கப் ஃபைனலில் வந்து ஜாய்மே தான் லாஸ்ட் பால் 6, அதுவே ஒரு பெரிய எபிசோடாக போடுறேன் நான். அதில் நம்ம ஸ்ரீகாந்த் 75 அடித்தார், கவாஸ்கர் 92 அடித்தார்.
ஜாவித் மேதா எப்படி லாஸ்ட் பால் சிக்ஸ் எடுத்தார், ஃபஸ்ட்டு பாலே அவர் அவுட், இன்ஃபேக்ட் மனிதர் சிங் பால் எல்பிடபிள் அது கொடுக்கல, அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் 89-90 வந்து வசீம் அக்ரம் டபுள் ஹேட்ரிக் எடுத்தார், ஆறு பேரும் போல்டு. அப்படி தான் வசீம் அக்ரம் அண்ட் வக்கார் யூனிவர்ஸோட எமர்ஜென்சி ஷார்ஜாலேருந்து தான் வந்தது. இந்த ரிவர்ஸ் ஸ்விங்கு, இன் ஸ்விங்கு, பவுன்சரு, க்ரௌடோட சப்போர்ட், க்ரௌடு கத்தி அவங்க எலிவேட் பண்ணது, அப்போ தான் அது இன்னும் தேவர் க்ரோயிங் அப். லக்கிலி தே ஹேட் இம்ரான் கான் அஸ் தர் கேப்டன், அதனால் இட் வாஸ் வெரி ஈஸி ஃபார் த மெடாலேருந்து எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பார். அதான் நான் கண்ணால் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கான்வர்சேஷன்லாம். அப்படி தான் வசீம் வக்கார் பெரிய பிளேயர் ஆனது. அப்புறம் சச்சின் டெண்டுல்கர் நம்ம ஆளமாக இருக்க முடியுமா, 1998 ஹாரிகன் நாத், இன்னும் டெசர்ட் ஸ்டாம்னு பேர் அது கிரிக்கெட்டிங் புக்ஸ்லேயே. மேட்ச் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அவர் அடித்ததே பயங்கர ஹாரிகன் நாக்கு, திடீர்னு 20 நிமிஷத்துக்கு நின்று போச்சு மேட்ச், பயங்கர புயல், பக்கத்தில் இருக்கிறவங்களே தெரியல, மச்சாலாம் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, தம்பி உட்காந்துருக்காங்க, ஆளே தெரியல, அந்த அளவுக்கு புயல் அடிச்சது. அப்புறம் 20 நிமிஷம் கழிச்சு மேட்ச் ரிசியூம் ஆச்சு, அதில் 143 அடிச்சு இந்தியா குவாலிஃபை பண்ணார். அது ஒரு மெமரபிள் இன்னிங்ஸ், சச்சினை வந்து கிரேட்டஸ்ட் ஒன் டே பிளேயர் ஆக்குனதே அந்த இன்னிங்ஸ் தான். அதுவும் ஒரு வீடியோ அப்புறம் போகிறேன். அப்புறம் சன்னத் ஜெயசூர்யா ஹையஸ்ட் இது வரைக்கும் எடுத்தது 189, அவர் தான் எடுத்தார் இன்டர்நேஷ்னல் ஹையஸ்ட் ஸ்கோர் அவர் அகேன்ஸ்ட் இந்தியா. அன்ஃபார்ச்சுனேட்லி 2000 நடந்தது அது சிங்கிஸ் கப், அந்த கப்பு ஸ்பான்சர்ட் பை சிங்கிஸ். பாக்கி ஸ்ரீலங்கா வந்து 299.5 எடுத்தாங்க, இவங்க 189 ஜெயசூர்யா. இந்தியா 54 ஆல் அவுட்டு. ஆமாம், என் கண்ணு முன்னாடி நடந்தது இந்த சம்பவம், நான் பார்த்துட்டே இருக்கேன். யாரோ மொக்க டீம் நினைக்காதீங்க, அதில் சௌரவ் கங்குலி இருந்தார், சச்சின் டெண்டுல்கர் இருந்தார், யுவராஜ் சிங், நம்ம வினோத் கம்ப்ளி, அகர்கர், நம்ம தமிழ் பசங்க ரெண்டு பேர் இருந்தாங்க, ஹேமந்த் படானி, ரோபின் சிங், அப்புறம் ஜயிர் கான், அகர்கர், பெரிய டீம் தான். 54 ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸ்ரீலங்கனோட பாகிஸ்தானுக்கு ஒரே சந்தோஷம், நம்ம 54 ஆல் அவுட் ஆகிட்டோம். இதெல்லாம் என் கண்ணு முன்னாடி நடந்த சம்பவங்கள், பசுமையாக ஞாபகம் வந்துட்டு இருக்கு மைண்டில், உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாமே தான் அந்த வீடியோ நான் போடுறேன். கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், தெரியாதவங்களுக்கு போர் அடிக்கும், இருந்தாலும் கொஞ்சம் சகிச்சுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரவுண்டை பற்றி ஸ்டாட் சொல்கிறேன். அடுத்து நம்ம ஈடன் கார்டன் இருக்குது, வெங்கடேஷ் ஸ்டேடியம் இருக்குது, அஃப்கோர்ஸ் மெல்பர்ன், சிட்னி, லார்ட்ஸை பற்றி பேசிட்டேன், ஹீடிங்லி, லீட்ஸு, இந்த மாதிரி எவ்வளோ கிரவுண்ட் இருக்குது. கொலம்போவில் நிறைய இன்டர்நேஷனல் ஃபேண்டாஸ்டிக் மேட்சஸ் நடந்திருக்கு. இந்தியாவை சேஸ் 407 இன் வெஸ்ட் இண்டீஸ் 1976 பார்படோஸில். நான் எல்லாத்தையும் நான் ஒவ்வொரு வீடியோ போடுறேன், கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அமுக்குங்க, நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு வரும். தேங்க்யூ வெரி மச்.